कस्तेवोद्धुं प्रभवति परं देवदेव प्रभावं यस्मादित्थं विविध रचना सृष्टिरेषा बभूव भक्तिग्राह्यस्त्वमिह तदपि त्वामहं भक्तिमात्रात् स्तोतुं वाञ्छाम्यति महदिदं साहसं मे सहस्व यो देवानां प्रथमम् अशुभद्रावको भक्तिभाजां पूर्वं विश्वाधिकशतधृतिं जायमानं महर्षिः दृष्ट्या पश्यत् सकल जगति सृष्टि सामर्थ्यदात्र्या सत्त्वं ग्रंथि प्रविलय कृते विद्यया योजयास्मान् यद्याकाशं शुभद मनुजाः चर्मवद् वेष्टयेयुः दुःखस्यान्तं तदपि पुरुषः त्वाम् अविज्ञाय नैति विज्ञानं च त्वयि शिव ऋते त्वत्प्रसादान् न लभ्यं तद्दुःखार्तः कमिह शरणं यामि देवं त्वतन्यम् விஞ்ஞானம் த்வயி த்வத்பிரசாதாத் ந லப்யம். உன்னிடத்துல ஒரு ஒரு விஞ்ஞானம் ஒரு ஞானம்ங்கிறது சிவனிடத்துல அவனுடைய பிரசாதம் இல்லாத கிடைக்க போறது இல்லைங்கிறத சொல்றார். சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம், இந்த விஞ்ஞானம் வந்து அவருடைய பிரசாதத்தினாலதான் கிடைக்கும்னு சொல்றோமே, அதுல வந்து மத்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கே, அதனுடைய ஒரு ஸ்டேட்டஸ் என்னங்கிற ஒரு கேள்வி நிற்கும் இல்லையோ நமக்கு, அப்படிங்கிறதுக்கு அவதாரிக்க அடுத்தது ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல வந்து விவித சாஸ்திர பாடவேன பரமேஸ்வர ஜானம் லப்யதே தேன முக்திஹி இது சேத். கேள்வி எப்படின்னா, விஞ்ஞானம் ஒன்ன தவிர வேற ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு வந்து விஞ்ஞானம்ங்கிறது ஏற்பட போறது இல்ல, உன்னுடைய பிரசாதத்தினாலதான் சொல்லியாச்சுன்னா, அப்போ இந்த சாஸ்திரம் எல்லாம் இருக்கே அதெல்லாம் என்ன கணக்கு? பலவிதமான சாஸ்திரங்கள் புராணங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து நமக்கு வந்து பரமேஸ்வர ஞானம் லப்யதே, பரமேஸ்வரனை பத்தின ஒரு ஞானம் அடைஞ்சுடலாமோ இல்லையோ, அந்த ஒரு ஞானத்திலிருந்து நமக்கு முக்தி அடையலாமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு வந்து சகல வித்யா விலாசகா அப்பி காலயாபன மாத்திர பலகா த்வத் பிரசாத ஏக ஏவ முக்தி பலதகாங்கிற இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற வர்றாருன்னா, அத்தனை வித்தையும் நமக்கு வந்து வெறும் இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் அவ்வளவுதான், அது கால யாபனம்ங்கிறார். அட்லீஸ்ட் இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ்ன்னு நான் சொல்றேன், இவர் வந்து கால யாபனம் வெறும் பொழுதுபோக்குங்கிறார். எப்படி நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதுவும் பொழுதுபோக்குன்னு விட்டார். நமக்கு என்ன ஒரு நல்ல சத்விஷயத்துல போகிறது, புண்ணியம் சேர்த்துக்கிறோம், நல்ல வாசனைகள் சேர்த்துக்கிறோம், இந்த ஒரு ஜென்மால நமக்கு முக்தி கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மாவுக்கு உபயோகப்பட போறது, அதனால சத்விஷயத்துல நமக்கு வந்து பிரவர்த்தி இருக்கும். த்வத் பிரசாதா ஏக ஏவ முக்தி பலதா, உன்னுடைய பிரசாதம் இல்லாமல் என்னால வந்து முக்தி அடைய முடியாது அப்படிங்கறத வந்து தீர்மானமா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. கிம் கூடார்த்தைஹி அகிருதக வச்சோ கும்பனைஹி கிம் புராணைஹி தந்திராத்யைர்வா புருஷ மதிபிஹி துர்நிரூபியைக மத்தியைஹி துர்நிரூபிய ஏகமத்தியைஹி கிம் வா சாஸ்திரைஹி பல கலஹ உல்லாச மாத்திர பிரதானைஹி வித்யா வித்யேஸ்வர கிருத தியாம் கேவலம் தத் பிரசாதாத். ஹே வித்யேஸ்வரன் அட்ரஸ் பண்ற பகவான் இங்க வந்து 18 விதமான வித்தைகளுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், அல்லது சதுஷ்டி தந்திரம்ங்கிறார், அஷ்டாதச வித்யாஸ்தானானாம் அல்லது சதுஷ்டி தந்திரானாம்ங்கிறார். இதுல வந்து அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள்ங்கிறது என்னன்னா, 18 இது அங்காணி வேதாக சத்வாரா, 4 வேதங்கள் அதனுடைய அங்கங்கள், மீமாம்சா நியாய விஸ்தாரா விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரம் ச வித்யா ஹே ஏதாக சதுர்தச ஆயுர்வேதோ தனுர்வேதம் காந்தர்வச்ச இதி அனுக்கிரமாது வித்யா ஹி அஷ்டாதச ஸ்மிருதா. 18 வித்தைகள், பலவிதமான 18 வித்தைகளுடைய ஈஸ்வரனாக இவனை சொல்றோம்னா, அந்த 18 வித்தைகள் என்ன? அங்காணி வேதாக. சோ அங்காணிங்கிறது 6 அங்கங்கள், வேதங்கள் 4, வேதாக சத்வாரா 4 வேதங்கள், மீமாம்சா நியாய விஸ்தரா மீமாம்சா நியாயம்னு 2 தர்சனங்கள், புராணம் தர்மசாஸ்திரம் அதுக்கும் இதெல்லாம் 14, இது மொத்தம் 14 ஆயிடுறது. அதுக்கு மேல 4 உபவேதங்களை சொல்றார், ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் ச இது அனுக்கிரமாத்துன்னு 3 தான் சொல்றாரு இங்க. வித்யா அஷ்டாதச, இன்னும் ஒரு வேதம் இருக்கே, ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம், இன்னொரு ஒரு உபவேதம் இருக்கு, அந்த உபவேதம் தெரியல, இந்த 4 தான் சேர்ந்து அஷ்டாதச, அதை போடல இந்த ஸ்லோகத்துல.
சோ கிம் கூடார்த்தைஹி கிருதக வச்சன, இந்த வித்யேஸ்வர 18 வித்தைகளுக்கு ஈஸ்வரனாய் இருக்கக்கூடியவரே, கிருத தியாம் துவத் பிரசாதாத் வித்யா கேவலம். கேவலம் வித்யாங்கிறது துவத் பிரசாதாத் ஏவ, கேவலம்னா ஏவங்கிற அர்த்தம். துவத் பிரசாதாத் கேவலம், துவத் பிரசாதாதேவ வித்யா பவதி. யாருக்கு? கிருத தியாம், நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடியவர், அதாவது நித்யாநித்திய வஸ்து விவேகம் உடையவர்களுக்கு என்னதான் சாஸ்திரங்கள் இருந்தாலும் அந்த சாஸ்திரங்கள் உபயோகப்பட போறதில்லை. கிம் கூடார்த்தைஹி அகிருதக வச்சோ கும்பனைஹி, கூட அர்த்தம், கூடமாக அர்த்தத்தை தெரிவிக்க கூடியது. இப்ப சூத்திர பிராயமா இருக்குன்னா, இந்த சூத்திரம் பிரம்மசூத்திரங்கள்னு சொல்றோமே, அது எல்லாம் நாலு வரியில இருக்கும், நாலே வார்த்தைகள் இருக்கும், அந்த நாலு வார்த்தைக்கு நாலு பேஜ் வந்து வியாக்கியானம் எழுதுவர் சங்கரரோ ராமானுஜரோ. அந்த மாதிரி கூடமான அர்த்தத்தை கொண்டவைகள் ஸ்ருதியினுடைய வாக்கியங்கள். கிருதக அகிருதக வச்சோ கும்பனைஹி அகிருதகம், கிருதகம்ங்கிறது பொய், மனுஷியனால பண்ணப்பட்டது, மேன்மேட. அகிருதகம்ங்கிறது புருஷ சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது. அகிருதகம் ந வித்யதே புருஷாந்தர கிருதகம், புருஷாந்தரம் அதுதான் வந்து அகிருதகம் வச்சனம். ஒரு மனுஷியனுடைய ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அகிருதக வச்சனம். அந்த அகிருதக வச்சோ கும்பனைஹிங்கிற, கும்பனைஹிங்கிறச்சு உபரி உபரி வச்சன விநியாசைஹி வாக்கிய சமூகைஹி கிம் பலம் அஸ்தி. உபரி உபரி, ஒரு வார்த்தை அதுக்கு மேல கும்பனம்னா தொடுக்கிறது. ஒரு புஷ்பத்தை எப்படி ஒரு புஷ்பத்துக்கு மேல இன்னொரு புஷ்பத்தை வச்சு நம்ம தொடுப்போமோ, அந்த மாதிரி வார்த்தைகளை மேல 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 அடுக்கினத்தினால என்ன பலன்னு கேக்குற. கிம் அகிருதக வச்சோ கும்பனைஹி கூடார்த்தைஹி, கிம் கூடார்த்தைஹி கூடமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொண்ட, புருஷ சம்பந்தம் இல்லாத ஸ்ருதியினுடைய வாக்கியத்தின் கும்பனைஹி தொடுத்தல் அவைகளினால் கிம் அப்படின்னு கேட்டா கிம் பலம், என்ன கிமப்யஸ்தின்னு அர்த்தம், எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்னால. கிம் புராணைஹி, புராணம்ங்கிறது என்ன சொல்றது, சர்கா பிரதிசர்கஸ்ட வம்சா மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தம் செய்வ புராணம் பஞ்சலக்ஷணம். புராணம் சொல்லக்கூடியது அஞ்சு விஷயங்கள், சர்க்க சிருஷ்டியை பத்தி சொல்றது, பிரதிசர்க்க பிரளயத்தை பத்தி சொல்றது, வம்சங்கள் எப்படி வம்சத்தினுடைய இது ஏற்படுறது, மன்வந்தரம் காலத்தினுடைய சக்கரமானது எப்படி போகிறது, வம்ச அனுச்சரித்தம் ஒவ்வொரு வம்சத்தினுடைய பலவிதமான சரித்திரங்களை சொல்றது, பகவானுடைய அவதாரங்களை சொல்றது. புராணத்தினுக்கு வந்து பஞ்சலக்ஷணம் இந்த புராணம். இத வந்து நம்ம இதுல ஒரு பெரிய பாண்டித்யம் அடைந்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறார் கிம் புராணைஹி. அதுக்கப்புறம் தந்திராத்யைஹி வா புருஷ மதிபிஹி துர்நிரூபிய ஏகமத்தியைஹி தந்திராத்யைஹி கிம், தந்திரத்தினாலையும் இப்ப என்ன ஆக போறது, தந்திரம் முதலியவைகள் எப்படி இருக்குன்னா, புருஷ மதிபிஹி, புருஷனுடைய ஒரு தி புத்திசா புத்தியினுடைய ஒரு போக்கு, மனுஷியனுடைய ஒரு புத்தி போக்கு எப்படி இருக்கோ, இப்போ ஸ்ருதிகளே இல்லைங்கிறச்ச இதெல்லாம் எம்மாத்திரம், மனுஷனுடைய ஒரு புத்தி கலப்பு அங்க இருக்கேங்கிற, ஸ்ருதிகள்லாம் வந்து அட்லீஸ்ட் மனுஷியனுடைய ஒரு டச் கிடையாது அந்த இடத்துல. அபௌருஷயமா இருக்கக்கூடிய ஸ்ருதிக்கே என்ன பிரயோஜனம்னு கேட்டுடுறோம். ஏன்னா அந்த ஸ்ருதியினால நம்ம பகவானை தெரிஞ்சுண்டு அந்த ஸ்ருதிங்கிற ஒரு வாசனையையும் போக்கணும், அப்பதான் அந்த தத்துவம், இல்லைன்னா அது வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறார். இதுல இப்போ புருஷ மதிபிகி, மனுஷியனுடைய ஒரு புத்தி, அதனால் துர்நிரூபிய ஏகமத்தியைஹி, இங்க வந்து புருஷ திரீவிருத்திபிகி துர்நிரூபியம்ங்கிறச்சு துக்கேனாபி, ரொம்ப கஷ்டப்பட்டு நிரூபயிதும் அசக்கியம், அது தெரிவிப்பதற்கு சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஐக்கமத்தியம் ஏகதா ஏவ ஸ்வசமய ஆச்சாரேஷு சாங்கேதிகதையா மதீனாம் பாவா. இது என்ன அர்த்தம்னா, பலவிதமான தந்திரங்கள் இருக்கு, அந்த தந்திர சாஸ்திரங்கள் அத்தனையுமே முதல் விசேஷனம் என்னன்னா, புருஷ மதிவிகி, மனுஷனுடைய ஒரு புத்தி அங்க இருக்கு. என்னுடைய ஒபீனியன் தானே சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றச்சே, சாக்த மதம் படி இப்படி, சைவ மதம் படி இப்படி அப்படின்னு அவாவாளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக எழுதக்கூடிய வார்த்தைகள். சோ ஒரு புருஷ மதி புத்திங்கிறது அங்க கலப்படமா இருக்கு. துர்நிரூபிய ஐகமத்தியம், இந்த தந்திரங்களுக்கு நடுவுல ஒரு ஐகமத்தியம் இருக்கோ, ஐகமத்தியம்ங்கிறச்சு ஒரே தொடர்ச்சி, எங்கேயாவது இவா ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ரடிக்ஷனே இல்லாமல் சமமான புத்தியை கொண்டவர்களாக இருக்கார்களோ அப்படின்னா இல்ல.
முரண்பாடே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கொள்கைகளினால் ஒற்றுமையுடன் கூடின ஒரு கொள்கையை கொண்டு அமைக்கப்பட்ட தந்திரங்களா அப்படின்னா இல்ல. துர் நிரூபியம், அதை சரியாம நம்ம நிரூபித்து காண்பிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அப்படின்னா ஒற்றுமையே கிடையாதுன்னு அர்த்தம். வேறுபாட்டுகளுடன் கூடின என்ன புருஷனுடைய ஒரு ஒபீனியன் அங்க கலந்திருக்கிறதுனால அப்படிப்பட்ட தந்திராத்யகி கிம்வா என்ன பிரயோஜனம்? மேலும் சாஸ்திரங்களினால என்ன பிரயோஜனம்? இந்த சாஸ்திரம் எப்படி இருக்குன்னா சாஸ்திரைஹி அபல கலக உல்லாச மாத்திர பிரதானைஹி, அபல பிரயோஜனமே இல்லாத கலகம் சண்டை, இந்த சண்டையை தெளிவா காமிக்கிறது அல்லது இந்த சண்டை போடணுங்கிற ஒரு உல்லாசம் அதுல மாத்திரம் ஈடு இருக்கக்கூடியது, அதில் பிராதான்யத்தை வைத்துக் கொண்டிருக்கும் சாஸ்திரங்கள். என்ன ஆயிடுது? அபல பிரயோஜனமே இல்லாத கலக சண்டை, இந்த சண்டையில் ஒரு உல்லாச குதூகலம், அதில் மாத்திரம் ஒரு பிராதான்யம் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அல்லது உல்லாசங்கரிச்சு அதுல விளையாடுறது இந்த கலகமே அவளுக்கு. இது நீ சொல்றது ரைட் இல்ல, நான் சொல்றேன். ஏன்னா பிரம்மசூத்திரங்கள்லாம் எடுத்தோம்னா பூர்வபக்ஷி சித்தாந்தி, பூர்வபக்ஷி சித்தாந்தி அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுல வந்து பாகவதம் தான் வசத்தியும் பாரு. இதுல ஆங்கில பெருவா சொல்றச்சு நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பூர்வபக்ஷ சித்தாந்த விசாரங்கள், பகவானை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து பாகவதத்துக்கு போகணும். அது மாதிரி பகவான பத்தின இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கிறதுக்கு தான் வசதி. அதனால தொற்பிரசாதாத்து வித்யா நது சாஸ்திரைஹி வித்யாங்கிறார். இந்த சாஸ்திரம் எல்லாம் கலகத்துக்கு பிரதானமா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆகையினால அவைகளுக்கு பிரயோஜனம் கிடையாது. கிருத தியாம், புத்திசாலியா இருக்கக்கூடியவர் கிருத தியாமங்கிறச்சு இங்க வந்து வசீகிருத மனசாமங்கிறார். தன் வசப்ப மனசு தன் வசப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய புத்திக்கு என்னன்னா வித்யா துவத் பிரசாதா தேவ, கேவலம் உன்னுடைய பிரசாதத்தினால மாத்திரம் ஏற்படும் அந்த புத்திங்கிறது. ஏன்னா அதுல வந்து ஸ்மிருதௌ சாஸ்திரே, சிவானந்தல் அவர்கள் சொல்வர், ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்திய சகுன கவிதா கான பணித்தௌ புராணே மந்திரேவா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு அச்சதுரஹா அகம்ங்கிறார். என்ன இதெல்லாம் வேண்டான்ங்கிறதுனாலதான் இதுல எல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்பர்டீஸே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுறார் சங்கரர். அங்க பகவத்பாதா சொல்றச்சே எனக்கு ஒண்ணும் எனக்கு வந்து ராஜாவனிடத்துல ஒரு பிரீதியும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி சாஸ்திரம் விஷயத்துல எனக்கு வந்து ஒரு ஈடுபாடும் கிடையாது, அதனால இப்படிப்பட்ட பசும் மாம் ஹே சர்வஜ்ஞ கிருபையா பாலையான்னு கேட்டுக்கிறேன், எனக்கு இதுல எல்லாம் ஈடுபாடே இல்லை. வேற இவர் என்ன சொல்றாருன்னா பலவிதமான சாஸ்திரம் படிச்சும் என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு. கிம் சாஸ்திரோகைஹி கிமிஹ தபசா, அங்க கோபிகாபியோ நமஸ்தும் வர் நாராயணியத்துல. அதனால கிம்வா என் வித்தையை கொடுக்கக்கூடியது, அந்த வித்தையே பெறுவதுங்கிறது உன்னுடைய பிரசாதத்தினாலதானே, அப்போ உன்னுடைய பிரசாதம் மாத்திரம் போடுமே எனக்குங்கிறார். அதுக்கு பரம அத்வைத விஜானம் பிரசாதாதேவ நான்யதா யக்ஷ ராட்சச கந்தர்வாணாம் சித்தாதீனாம் அபி ஈஸ்வரா பரமாத்வைத விஜானம் பிரசாதாதேவ நான்யதா பிரசாதே சதி கீட்டோவா பதங்கோவா அத வானரா தேவோவா தானவோவாபி லபதே ஞானம் உத்தமம். உன்னுடைய பிரசாதம் இருந்துடுத்துனா என்னவா இருந்தாலும் எனக்கு வந்து ஞானம் வந்துட போறது. எந்த சரீரத்துல இருந்திருந்தாலும், கீட்டோவா ஒரு புழு மாதிரி இருந்தா கூட சரி, பதங்கோவா வானரகாவா குரங்கா இருந்தாலும் சரி, தேவோவா தானவோவா தேவனா இருக்கட்டும் அரக்கனா இருக்கட்டும், எந்த சரீரத்துல இருந்தாலும் எனக்கு ஞானம் ஞானம்ங்கிறது வரப்போறது. அதை வேண்டிக்கும் முறை சிவானந்தல ஹரியில வேணுங்கிறதுக்கு நரத்துவம் தேவத்துவம் நக வனமிருகத்துவம் இதே வார்த்தைகள் அங்க மசக்கதா, இங்க கீட்டகாங்கிறார், அங்க மசக்கதாங்கிறார். பசுத்துவம் கீட்டத்துவம் பவது விஹகத்வாதி ஜனனம், எந்த ஜனனம் பண்ணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு எப்படி வேணாலும் ஜென்மம் எடுத்துட்டு போறேன் பரவாயில்ல. ஏன்னா நம்ம பண்ணிருக்கிற பாவத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜென்மாக்கள் எடுத்து, இந்த மாதிரி ஜென்மாக்கள்லாம் வந்து பாவத்தை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஜென்மாக்கள் தானே, அதை எடுத்து நம்ம வந்து கழிச்சுன்றலாம். ஆனா அந்த எல்லா ஜென்மாக்கள்லயும் எனக்கு என்ன வேணும்னா சதாத்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த ஹரி விஹார ஆசக்தம் சேத்து ஹிருதயம் இக கிம் தேன வப்புஷா. இந்த என்ன வப்புஸ் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எந்த ஒரு சரீரம் இருந்தாலும் கவலை இல்லை. அந்த இடத்துல உன்னுடைய பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி விஹார ஆசக்தம் சேத்து ஹிருதயம், அதுலயும் ஒரு மனசு இருக்குமோ இல்லையோ, எந்த சரீரம் எடுத்தாலும் அந்த அந்த மனசு எனக்கு வந்து ஒன்னிடத்துல இருக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
உன்னிடத்துல இருக்கிற மாதிரி இருந்தா போறும் எனக்கு, எந்த சரீரம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டுக்கிறா. அதுதான் இங்க வந்து பிரசாதே சதி. ஆனா அந்த அந்த ஹிருதயம் வந்து பாதார விந்தத்துல இருக்கணும்னா அதுக்கு வந்து உன்னுடைய பிரசாதமானது தேவை. அப்படி இருந்தாதான் ஞானம்ங்கிறது வரும். அந்த ஞானத்திலேருந்து மறுபடியும் நமக்கு என்ன வரும்னா, அது இங்க சொல்றாரு, அந்த வித்யா எதுக்கு உபயோகப்படுறது, தாம் அவித்யாம் ததாபூதாம் பகவான் பரமேஸ்வரஹா சம்ஹரதி உதயேன இவ சஹசிராம்சுஹு தமஹா யதா யதா ஈத்ருஷி பரமா நிஷ்டா குரோஹோ சாட்சான் நிரீக்ஷணாத் கர்ம சாம்கேது அனாயாசாத் சித்தியத்தேவ ந சம்சயஹா. இந்த பிரசாத பிரகாரா அவர் வந்து ஒரு ஒரு அனுகிரகத்தை பண்ணிடுறார் பகவான். பண்ணிட்டார்னா என்ன மாதிரி நமக்கு அனுகிரகம் ஏற்படுறது, அந்த அனுகிரகத்தினால நம்மளுடைய சரீரத்துல நம்மளுடைய ஒரு ஒரு இந்த ஆத்மாவுக்கு என்ன ஒரு மாறுதல் ஏற்படுறதுங்கிறத இங்க சொல்றார். அது வந்து தாம் அவித்யாம், அந்த அவித்யை அஜானம்ங்கிறத வந்து ஈஸ்வரன் போக்கிறார் சம்ஹரதி. எப்படின்னா சஹசிராம்சுஹு தமஹா யதா உதயேன இவ, உதயேன அவனுடைய உதயத்தினால சூரியன் எப்படி இருட்டை போக்குகிறானோ அதுபோல பகவான் அவனுடைய ஒரு பிரசாதத்தினுடைய உதயம் நம்மள ஏற்பட்டதுன்னா நமக்கு அந்த அவித்யாங்கிறது போகும். ஈத்ருஷி பரமா நிஷ்டா குரோஹோ சாட்சாத் நிரீக்ஷணாத். முந்தின ஸ்லோகத்துல அந்த திருஷ்டி சொன்னாரு, விஜயானம் த்வயி சிவ ரிதே த்வத்பிரசாதா ந லப்யம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருடைய சாட்சுஷி திருஷ்டிகிய சொன்னார். அந்த இடத்துல அந்த சாட்சுஷி தீட்சை இருந்ததுனால ஏற்படும். குரோஹோ சாட்சாத்து நிரீக்ஷணாது, குருவனுடைய ஒரு சாட்சுஷி தீட்சை இருந்ததுன்னா கர்ம சாம்யே, கர்மாவனுடைய ஒரு சாமியம்னா நமக்கு வந்து ஆகாமி கர்மா கிடையாது, சஞ்சித கர்மா கிடையாது, அந்த பிராரப்த கர்மா முடியற வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கும். அதனால அந்த பிராரப்த கர்மா அனாயாசாத்து, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அப்படியே அந்த இந்த டவுன்ஹில்ல ஒரு ஒரு சக்கரம், அதாவது கஷ்டப்பட்டு நம்ம வந்து பைசைக்கிள் ஏறிடுறோம், மேல அப்ஹில் பண்ணிடுறோம், கீழே இறங்குறச்சே எஃபர்ட் போடுறோமா என்ன, எஃபர்ட்டே இல்லாத அந்த சைக்கிள் மாட்டுக்கு இறங்குறதோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த பிராரப்த கர்மாங்கிறது போயிட்டு இருக்கும். சஞ்சித கர்மா ஆகாமி கர்மாவெல்லாம் நம்ம இந்த அப்ஹில்ல பண்றோமே, அந்த ஒரு சேகரிப்பு அது வந்து தீக்கணும். அதெல்லாம் வந்து அது இல்லாத எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாத நம்ம மாட்டு கீழே போறோமே, அது வந்து பிராரப்த கர்மா. இது ரெண்டும் விலகி அந்த பகவானுடைய அருள் இருந்ததுன்னா வித்யா ஞானம்ங்கிறது ஏற்பட்டு பிராரப்த கர்மா மாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டு இருக்கும், அந்த மொமெண்டம் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டு இருக்கும், அது போயிடுதுன்னு முக்தி தானா. சோ சித்தியத்தேவ ந சம்சயா, அனாயாசேன சித்தியதி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நமக்கு வந்து அந்த ஒரு பரமா நிஷ்டா இருக்கும், அந்த பரமா பரம்பொருள்ல ஒரு நிலைச்சு இருக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது நமக்கு ஏற்படும் அனாயாசேன. ஆகத்திய இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஆகத்திய துவத் பிரசாதாதேவ பிரம்ம வித்யா உதேதி, உன்னுடைய பிரசாதத்தினாலதான் பிரம்ம வித்யா ஆத்ம வித்யாங்கிறது உதயமாகிறது. தது அந்யைஹி சகல பிரயத்னைஹி விபலம், வேற எந்த பிரயத்னமும் நமக்கு தேவையில்லை. அதனால கிம் கூடார்த்தைஹி அகிருதக வஜோ கும்பனைஹி கிம் புராணைஹி. தந்திராத்யைர்வா புருஷமதிபிஹி துர்நிரூப்ய ஐகமத்யைஹி கிம்பா சாஸ்திரைஹி அபல கலஹ உல்லாச மாத்திர பிரதானைஹி வித்யா வித்யேஸ்வர கிருத தியாம் கேவலம் துத்ரசாதாத். அடுத்தது மறுபடியும் அவருடைய பிரசாதத்தினால எல்லாம் அடைஞ்சுடலாம், என்ன வந்து நீ ஒருவேளை நான் ரொம்ப பாபிஷ்டன், இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆசை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி என்ன கைவிட்டேன்னா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறேன். எனக்கு வேற சரணடையறதுக்கு வேற வேற இடமே இல்லையே, அதனால நீ என்ன உபேட்சை பண்ணிடாத, என்ன நீ இக்னோர் பண்ணிடாதன்னு வந்து ஒரு ஒரு விடுதி ஒரு ஒரு இது வேண்டுகோள் கேட்டுக்கிறார். பாபிஷ்டோகம் விஷய சபலஹா சந்தத துரோகசாலி கார்பண்ய ஏகஸ்திர நிவசதிஹி புண்ணியகந்த அனவிஜ்ஞா யத்யபி ஏவம் ததபி சரணம் த்வத்பஜாப்ஜம் பிரபன்னம் ந ஏனம் தீனம் ஸ்மரஹர தவ உபேக்ஷிதும் நாத யுக்தம்.
என நீ வந்து கைவிட்டுறாதங்கிறார். துவம் அத்தியந்தம் அத்தியந்த ஹீனமபி தாசம் மாம் பிரகாத்தும் ந யுக்தம்ங்கிறார். நீ விட்டுட்டேன்னு நான் எங்க போகிறதுன்னு அடுத்தது கேட்டுப்பார். அடுத்த ஸ்லோகத்துல இங்க வந்து பாபிஷ்டோகம் ஏராளமான பாபங்களை செய்தவன் நான் அபய தீட்சிதர் சொல்லிக்கிறார். அதனால எனக்கு அதுதான் வந்து திருப்பி திருப்பி எனக்கு தோன்றது. எத்தனையோ தடவை சொல்லிட்டே இல்ல நம்மெல்லாம் எம்மாத்திரம்னு தோன்றது சில சமயம். அவரே பாபிஷ்டா அகம்ங்கிறார். விஷய சபலகா, இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு சபலம் இருக்கே பாப்பா. என்ன இருந்தாலும் அதாவது தாய்மானவர் சொல்றார், ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும், அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் உலகத்தையே கட்டி ஆளும் பொழுது அப்படியும் ஆசைக்கோர் அளவில்லைங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறார். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளுமின் ஆளினும் கடல் மீதே, இந்த கடல் மீதிலே என்ன ஆனை செலவே நினைவே நினைவர். அதாவது இந்த கடல்ல போய் நான் யானையை விடலாமா அப்படின்னு கேக்குறேன் நான். எல்லாம் சரி, ஆள்றேன், பூமியை ஆள்றேன், இந்த கடல் இருக்கு பாரு, அந்த தண்ணி என் வசத்துல இல்லையேங்கிறாராம். அந்த கடல்ல கூட நான் யானையை வந்து செலுத்தணும்னு அவருக்கு ஆசையா. அப்படி வந்து ஒரு அந்த ஆளுமைத்தனம் இருந்தா கூட ஆசை யார விட்டதுங்கிறார். ஆசைக்கோர் அளவில்லை. அதுக்கு அது மாத்திரம் இல்ல, குபேரன் போல வந்து பொன் நிறைந்த ஒரு இது எல்லாம் வச்சுட்டு இருந்தா கூட எங்கேயாவது இந்த இரும்ப வச்சுண்டு இந்த மர்க்குரிய வச்சுண்டு ரசவித்தைய கத்துண்டு அதுல நம்ம வந்து ஏதாவது இந்த ஆல்கமிய வச்சுட்டு இரும்ப கூட நம்ம வந்து தங்கமா மாத்திடலாமான்னு பாத்துட்டு இருப்பானா. நேசித்து ரசவாதம் வித்தை கலந்திடுவரா, கலைந்திடுவர். இந்த கலையையும் நம்ம கத்துண்டு எப்படியாவது இரும்பையும் நம்ம வந்து பொன்னாக்கி பார்க்கலாமான்னு தேடுவானா. அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் அது வைத்திருந்து வச்சிருந்த பொழுதிலும் அழகேசன், அழகேசன்ங்கிறது வந்து அலகாபுரி, அலகாபுரியினுடைய ஈசனாக இருக்கக்கூடிய குபேரனாக இருந்தபோதும் குபேரன் அளவுக்கு நிகராக பொண்ணு நிறைய வந்து நம்ம பைசா வச்சுருந்தா கூட நேசித்து ரசவாத இந்த ஏதாவது கொஞ்சம் அல்பமா இந்த இரும்ப வச்சுட்டு நம்ம வந்து பொண்ணா ஆக்கிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குமா அவனுக்கு. அதனால ஆசைக்கோர் அளவில்லைங்கிறார் அவர். அது மாதிரி விஷய சபலகா, இந்த விஷயத்துல நமக்கு வந்து சாப்பல் சபலதாங்கிறது போகவே மாட்டேங்கிறது. அது போகாததுனாலதான் சந்தத துரோகசாலிங்கிறார். அடுத்தது இந்த சந்தத துரோகசாலிய வந்து மூணு விதமான துரோகம் நம்ம பண்றோமா. அப்பய தீட்சிதர் வந்து இன்னொருத்தரை போய் வெட்டினாருங்கிறது கிடையாது எங்க துரோகம். இந்த இடத்துல எந்த வித துரோகத்தை சொல்றாருன்னா ஆத்ம துரோகிங்கிறார். சந்தத துரோகசாலி சதாசிவ குரு வேத ஆத்மனாம் துரோகஸ்வபாவகாங்கிறார். இங்க போயிடுது சந்தத துரோகசாலி அப்படின்னா சதாசிவ குரு வேதம் இவை மூன்றுகளிலும் கூறப்பட்ட ஆத்மஸ்வரூபத்துக்கு என்ன ஒரு துரோகம் உண்டோ அந்த துரோகத்தை செய்கிறேன்ங்கிறார். சோ அப்ரவீத்து அகம் ஏகா பிரதமம் ஆசம் வர்த்தாமி ச பவிஷ்யாமி ந அந்யா கஷ்டன மத்தா வியதிரிக்தா, என்னை காட்டிலும் வேற ஒருவர் கிடையாதுன்னுட்டு சிவன் வந்து சாசனம் பண்ணி இருக்கிற இடத்துல அது இல்லாத மத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, இதுவும் வேணும் அதுவும் வேணும்னுட்டு அலையறோம் இல்லையோ. இந்த சில்ற தெய்வத்தை எல்லாம் நம்ம வந்து போய் வழிபட்டு பல விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக ஒரு ஆசைப்பட்டு பண்றோமே, காமிய கர்மாக்களுக்கு ஆசைப்படுறோமே அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்றார். சிவன் சொன்ன ஸ்ருதியில இருக்கக்கூடிய வார்த்தை இது. அதுல அதுல வந்து கீழே இங்க ஃபுட்நோட்ஸ் மாதிரி போட்டிருக்காரு, ரு சோயம் ருத்ரஹா அப்ரவீத்ன்னு இருக்கு. அதனாலதான் இது வந்து சிவன் இவர் வியாக்கியானத்துல சொல்லியிருக்கிறது ஒட்டி வருது. இந்த இடத்துல வந்து சதாசிவ துரோகஸ்வபாவகாங்கிறார். சதாசிவ ஆத்மனஹா துரோகஸ்வபாவகா, சதாசிவாத்மா சதாசிவ ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு ஒரு துரோகத்தை செய்ய செய்கிறோம் அப்படின்னா அகம் ஏகா பிரதமம் ஆசம், இந்த சிருஷ்டியை பூர அதனுடைய ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய சிவன், அந்த சிவனா சிவன் முதலில் இருந்தார், ந அந்யஹா கஷ்டன மத்தஹா வியதிரிக்தஹா, இந்த உலகம் பூர அவரை காட்டிலும் வேற எதுவுமே கிடையாது, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமேங்கிறார். எந்த இடம் பார்த்தாலும் அந்த ஆனந்த ஸ்வரூபமாக பூர்ணமா இருக்கக்கூடியவர். அதனால மத்தகா வியதிரிக்தா ந அந்யகா கஷ்டன, வேறு ஒன்றுவே கிடையாது இந்த உலகத்தில். அந்த மாதிரி பாக்குறோமா நம்ம இல்லையே. அது வந்து முதல் விதமான துரோகமும். அடுத்தது வந்து தேகேந்திரியாதயா. சோ ஃபர்ஸ்ட்
வெளியில இருக்கக்கூடிய ஜகத்து. இந்த ஜகத்தை வந்து சிவமயமாக பார்க்கறது இல்ல, அந்த ஆத்மஸ்வரூபமாக நம்ம பார்க்கறது இல்ல. அது முதல் விதமான துரோகம். அடுத்தது தேகேந்திரியாதயா பாவாகா ஹானாதி வியாபிருதி க்ஷமாஹா எஸ்ய சந்நிதி மாத்திரேன சோகமிதி அவதாரய. எஸ்ய எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தினுடைய சந்நிதி மாத்திரேன சாட்சிபூதமாக அந்த ஆத்மஸ்வரூபம் இருப்பதனால்தான் இந்த தேகேந்திரியங்களை வந்து சோகம் இது பாவேன அவதாரைய. அதாவது சோகம்னா அந்த ஆத்மஸ்வரூபமாக தன்னைய பார்த்துக்கணும். ஏனென்றால் தேகம் இந்திரியம் முதலிய பாவங்கள் எல்லாமே ஹானாதி வியாபிருதி க்ஷமாஹா. ஹானம் அப்படின்னா அழிவு, அழிவை கொண்டதாக இருக்கக்கூடியவைகள் இந்த தேகம் இந்திரியம் முதலிய பாவங்கள். ஆகையினால இவைகள்லாம் இருக்குங்கிற ஒரு பிரதீதியே நமக்கு என்னத்தினால ஏற்படுறதுன்னா அந்த சைத்தன்ய சுரூபம் இருக்கிறதுனாலதான் தேகம்னு ஒண்ணு இருக்கு, இந்திரியம்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா அது பணம் கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு போறோம் நம்ம. அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த சைத்தன்ய சுரூபம் அங்க இல்லைன்னா அது அவைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்திதிங்கிறதே கிடையாது. அதனால எஸ்ய சந்நிதி மாத்திரேன எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தினால சகா அகம் அகம் அஸ்மிங்கிற ஒரு பிரத்யேகமே அந்த ஒரு சைத்தன்ய சுரூபம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இருக்கு. அது முதல்ல அந்த வச்சனத்தை நம்ம வந்து உல்லங்கனம் பண்றோமா அந்த நினப்புல நம்ம இருக்கிறதே கிடையாதுங்கிறதுனால த்விதீயா துரோகா. அதுக்கு அடுத்தது சிவலிங்கம் அஹரஹரா அஹரஹா அபியர்ச்சையேத்து ந அன்றதம் வதேத்து, இந்த மாதிரி வேத வச்சனங்களை உல்லங்கனம் பண்றது மூன்றாவது துரோகம். தேகத்துல அகமமாங்கிற அபிமானம் அடுத்தது. இந்த ஆத்மஸ்வரூபமாக நம்ம தான் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த தெய்வத்தினுடைய ஒரு இது வேணும். பிம்பாலங்கிருதி மாதனுதே இல்லையா, சேதோ பிங்க இந்த இந்த அந்த பிம்பத்துக்கு ஒரு அலங்காரம் வேணும்னா நமக்கு வந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு அலங்காரம் வேணும்னா அந்த பிம்பத்துக்கு நம்ம அலங்காரம் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் பிரதிபிம்ப ரூபமாக இருக்கும். அதனால சிவலிங்காதி அர்ச்சனைகளை செய்ய வேண்டும், அதை செய்யாதது இருக்கிறதுங்கிறது மூன்று விதமான துரோகம் ஆயிடுறது இங்க. அந்நதா சந்தம் ஆத்மானம் யஹா அந்நதா பிரதிபத்தியதே கிம் தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினான்னு தேகாத்ம புத்தியா ஆத்ம துரோகா மயா அபியஸ்தகாங்கிறார் இந்த இடத்துல. அதனாலதான் சந்தத துரோகசாலிங்கிற வெறும் பக்கத்தாத்துக்காரனுக்கு வந்து துரோகம் செய்யறது கிடையாது இந்த இடத்துல. அந்நதா சந்தம் ஆத்மானம் வேறு விதமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை வேறு விதமாக பார்க்கிறோம். அத்தியாச புத்தியில நம்ம வந்து அந்நதா பிரதீத்தி நமக்கு ஏற்படுறது. கிம் தேன கிருத்தம் பாபம், இதை தவிர வேற ஒரு பெரிய பாபம் இருக்க முடியுமா? சோரேன ஆத்மாபகாரினா, ஆத்மாவை வந்து திருடக்கூடியது நீ, ஆத்மாவையே இல்லைன்னு சொல்லிவிட்டுறிய, வேற விதமானா பாக்குற, இதை விட ஒரு பெரிய ஆத்ம துரோகம் கிடையாது. அதனால சந்தத துரோகசாலி பாபிஷ்டா விஷய சபலகா சந்தத துரோகசாலி கார்பண்ய ஏக ஸ்திர நிவசதி. கார்பண்ய ஏக ஸ்திர நிவசதி, கார்பண்ய ஏகம்னா கார்பண்யம்ங்கிறது வந்து கீதையில எப்படி சொல்றாருன்னா மனுசுன சரஸ்வதி அனாத்மவித்து அப்பிராப்த புருஷார்த்ததையா கிருபணஹா பவதிங்கிறார். சாதாரண ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கிருபணஹா அப்படின்னா யஹா ஸ்வல்பாமபி வித்தக்ஷதி ந க்ஷமதே. கொஞ்சம் நம்ம சேகரிச்சு வச்சுருக்கோம், 100 வச்சுருக்கோம், கையில இல்லாத பணத்துக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஸ்டாக்கோட விலை 1 ரூபா குறைஞ்சதுன்னா எனக்கு இத்தனை லாஸ்ன்னு நம்ம கணக்கு பண்றோம். கையில இல்ல அந்த பணம், கையில இல்லாத நாளைக்கு வந்து 2 ரூபா ஏறித்துன்னு நம்ம வந்து கெயின் பண்ணிட்டோங்கிறோம். அந்த மாதிரி இங்க வந்து கிருபணாங்கிறதுக்கு வந்து ஸ்வல்பாமபி வித்தக்ஷதி ந க்ஷமதே, இத்தினூண்டு கொஞ்சம் குறைஞ்சா கூட, ஆன் பேப்பர் குறைஞ்சிருக்கு கையில இல்ல, ஆன் பேப்பர் குறைஞ்சா கூட நமக்கு வந்து பொறுத்துக்க முடியல, எவன் ஒருத்தன் அப்படி இருக்கானோ அவனுக்கு கிருபணஹான்னு பேரு. அந்த புத்தி அந்த பாவம் அந்த கிருபணசிய பாவகாதான் கார்பண்யம். இது வந்து ஒரு சாதாரண லெவல்ல பாத்துக்கிறோம் இல்லையா. அடுத்த லெவல் யோசிச்சோம்னா நோஷனல் லாஸ், அதுக்கு பேரு ஓகே. அடுத்த லெவல் யோசிச்சோம்னா அனாத்மவித்து தத்விதத்துவாது அகிலஹா அனாத்மவித்து அப்பிராப்த புருஷார்த்ததையா, அந்த ஆத்மாவை பத்தி ஆத்மாவினுடைய ஒரு ஸ்வஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாத வந்துங்கிறத தான் நம்ம வந்து கிருபணகான்னு சொல்லுவோம், டெக்னிக்கல் டேர்ம் அது. அதுதான் கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவகான்னு அர்ஜுனனுக்கு சொல்றச்சு அங்க சொல்றார் கார்பண்யம்ங்கிறது. அதனால அனாத்ம அத்தியாசவத்வம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றார்.
அனாத்மாவில் அனாத்மாவை ஆத்மஸ்வரூபத்தில் அத்தியாசம் பண்ணி அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பாக்குறோம், அனாத்மாவாக பாக்குறோம். அல்லது அனாத்மாவில நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒரு சேத்தனத்துவம் இருக்கு, இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு ஒரு சுகத்தை அது பேர்ல நம்ம வந்து அத்தியாசம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து அனாத்மா அத்தியாசத்துவம்ங்கிறது தான் உங்களுக்கு கார்பண்யம். இந்த கார்பண்யம்ங்கிறதையே ஏகஸ்திர நிவசதிகி, இதை இவர் எப்படி சொல்றாருன்னா, குடும்ப பீடனேனாபி ஜீவனாய கதஞ்சித் கல்பதேங்கிறார். ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு அதி எத்தனையன யகா ஜீவதி கிருபணாக, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய அந்த அனாத்மா தானே, இந்த குடும்பம் தான் நமக்கு வந்து வசத்தின்னு நினைச்சுட்டு அந்த குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக எத்தனையோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து உயிரோட இருக்கணும்னு பாக்குறான், அதுக்கு கிருபணகான பேரு அவனுக்கு, அந்த பாவத்துக்கு கார்பண்யம்னு பேரு. சோ ஒரு அல்பமான புத்தி அப்படின்னு சிம்பிளா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு கம்பீரமான அர்த்தம் இந்த கார்பண்யம்ங்கிறது. அதுல முக்கியா ஸ்திரா நிவசதிஹி நிவாச பூமிஹி, அந்த கார்பண்ய ஸ்வபாவத்திலேயே உட்கார்றது. ஐயோ என்னால முடியலையே, இருக்க முடியலையே, எனக்கு இது வேணும் அது வேணும், இது இருந்தாதான் நான் வந்து உஷரோட இருக்க முடியும்னு வேற நினைச்சுடுறான், இது இல்லாத எனக்கு வந்து நான் இப்ப நஷ்டோகம்னு வேற தீர்மானம் பண்ணிட்டுறார் ஒவ்வொருத்தரும். சோ கார்பண்ய ஏகஸ்திர நிவசதிஹி புண்ணிய கந்த அனபிஜ்யா, புண்ணியத்தை சேர்க்கணும், புண்ணியத்தினுடைய ஒரு வாசனை கூட அறியாதவன்னுங்கிற தமிழ்ல யூஸ் பண்றோமோ இல்லையோ, இந்த வாசனையே தெரியாதவன்னு சொல்றோமே அதே ஒரு யூசேஜ் இங்க. புண்ணிய கந்த புண்ணியம் எனும் புண்ணியத்தினுடைய ஒரு கந்தம், அதனுடைய ஒரு லவலேஷம் கூட அனபிஜ்யா லட்சணையா அங்க புரிஞ்சுக்கணும். கந்தம்னா வாசனை, இந்த இடத்துல வாசனைங்கிறத ஒரு லேசம்னு எடுத்துக்கிறோம். எங்கேயோ சந்திர மரத்தை பார்த்துட்டு நம்ம வந்து வாசனை நுகர்றோம் இல்லையோ, அந்த நல்ல வாசனை வருதுன்னு சொல்றோம் இல்லையோ, ஆனா அது வந்து சந்திரன் கையில இல்ல, ஆனா அந்த வாசனை, ஆனா அந்த ஒரு ஒரு லவலேஷம் கூட புண்ணியத்தை பத்தி தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் புண்ணிய கந்த அனபிஜ்யான்னு தன்னை சொல்லிக்கிறார். யத்யபி ஏவம் ததபி சரணம் த்வத் பதாப்ஜம் பிரபன்னம், இப்படி இருந்தா கூட த்வத் பதாப்ஜம் உன்னுடைய பாதாரவிந்தம் தான் சரணம் என்று பிரபன்னம் பிரபத்தி அடைந்து இருக்கக்கூடிய சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய ஏனம் தீனம் இந்த தீனமான ஒரு மனுஷியனை ஹே ஸ்மரஹர மன்மதனை, ஏன்னா இதையெல்லாம் இந்த பாபிஷ்டா விஷயச்சபலா சந்தத துரோகசாலி கார்பண்ய ஏகஸ்திரனை இதெல்லாம் என்னதுனால நமக்கு அப்படின்னா, இந்த காமன் ஒருத்தன் இருக்கானே மன்மதன், அவனுடைய ஒரு விளையாட்டுனா அதனாலதானே நீ அவனை அழிச்சவன், சோ நீ என் மனசுல உட்கார்ந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காதுங்கிறதுக்காக கேட்கிறார். ஏனம் தீனம் தவ பிரபன்னம் தவ சரணம் தவ த்வத் பதாப்ஜம் சரணம் பிரபன்னம் தவ உபேட்சித்தும் நாத ந யுக்தம், இந்த நாவை கொண்டு வந்து இந்த யுக்தமோட சேர்த்துக்கணும், தவ ந யுக்தம் உனக்கு உபேட்சித்தும் இக்னோர் பண்றதுக்கு ந யுக்தம் சரி கிடையாது, அதனால என்ன நீ வந்து பாத்துக்கோங்கிறார். பாபிஷ்டோகம் விஷயச்சபலா சந்தத துரோகசாலி கார்பண்யைக ஸ்திர நிவசதி புண்ணிய கந்த அனபிஜ்யா யத்யபி, அப்படி இருந்த பொழுதிலும் ஏவம் ததபி ததாபி த்வத்பாதாப்ஜம் பிரபன்னம் சரணம் ஏனம் தீனம் ஹே ஸ்மரஹர தவ உபேட்சித்தும் நாத ந யுக்தம். அடுத்ததையும் எடுத்துடுறேன், ஏன்னா இது வந்து நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா ஒன்ன சரணாகதி அடைஞ்சிருக்கேன் ஆகையினால நீ என்னை விட்டுறாதன்னு கேட்டுக்கிறார். நீ விட்டேன்னு நான் எங்க போவேங்கிறது தொடர்ச்சி இங்க. ஹே நாத த்வன் நிரஸ்தோகம் ந கேனாபி ரக்ஷணீயா பவேயம் தஸ்மாத் மத் ரக்ஷண உதாசீன்யம் மாக்குரு, என்னை வந்து நீ வந்து ரட்சிப்பதுல உதாசீனாக இருந்துடாத, ஒரு நியூட்ரல் பொசிஷன் எடுத்துட்டு பற்றுதலே பற்றற்றவன்னு சொல்லிட்டு நீ உட்காந்துடாத, இந்த இடத்துலயாவது எனக்கு வந்து ஒரு பற்றுதலை காமிச்சு நீ வா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆலோச்சியைவம் மை யதி பவான் நாத தோஷான் அனந்தான் அஸ்மத் பாதாஸ்ரயண பதவியும் ந அர்ஹதி இதி க்ஷிபேன் மாம் அத்ய ஏவ இமம் சரண விரஹாது வித்தி பீத்யா ஏவ நஷ்டம் கிராமோ கிருண்ணாதி அஹித தனயம் கின்னு மாத்திரா நிரஸ்தம். அர்த்தாந்திர நியாசம் வைக்கிறாருங்க, அம்மா வாண்டான்னு ஒரு குழந்தைய ஒதுக்கிட்டான்னா இந்த கிராமம் அதை வந்து சரின்னு ஏத்துக்குமா, ஏத்துக்குமான்னா அம்மா வாண்டான்னு சொல்லிட்டா என்ன, நான் வளர்க்கிறேனே அப்படின்னு சொல்லி கிராமத்துல யாராவது ஒருத்தர் அந்த பிள்ளைய வளர்ப்பாளான்னு கேக்குறேன். ஆனால் நீதான் என்ன வந்து பாத்துக்கணும்,
அப்படி அர்த்தாந்திர நியாசம் அந்த இடத்துல இட்ஸ் ஜஸ்டிபிகேஷன் தனக்கு. மயி என்னிடத்தில் நாத ஹே நாதனே தோஷானு அனந்தானு தோஷானு மயி ஆலோச்சிய என்னிடத்தில் அனந்தானு அந்தம் எல்லையே இல்லாத எண்ணிக்கையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏராளமான தோஷங்கள் என்னிடத்தில் பார்த்து விட்டு மயி ஆலோச்சிய ஒன்னொன்னா நீ வாட்டுக்கு கணக்கு எடுக்க ஆரம்பிச்சேன்னா அவரை என்ன இவன் வந்து சரி கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னு நான் என்ன பண்றது. தோஷான் அனந்தான் அஸ்மத் பாதாசிரயண பதவியும் ஏஷகா ந அரஹதி அஸ்மத் பாத என்னுடைய பாதாரவிந்தம் அதை ஆசிரயணம் அதை ஆசிரயிப்பதற்கு உண்டான ஒரு பதவி அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இவன் வந்து அருகதை கிடையாது இவனுக்கு அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணிட்டேன்னா இதி மாம் க்ஷிபேத்து ஒருவேளை சம்பாவனா ஒருவேளை நீ என்ன தள்ளிட்டேன்னா இவன் வந்து இவனுக்கு அருகதையே இல்லைன்னு சொல்லி அத்தியவ இன்னைக்கே நான் க்ளோஸ்ங்கிறார் நஷ்டம் இது வித்திமாம் அப்படிங்கிறார் சரண விரகாத்து விஹராத்து விரகாத்து இருக்கணும் விரகாத்து சரண விரகாத்து சரணம் இல்லாத காரணத்தினால சரணம் எனக்கு வேற ஒரு அடைக்கலம் புகழும் இடமே கிடையாதுங்கிற காரணத்தினால சரண விரகாத்து பீத்தியா ஏவ பயம் ஏன்னா ஐயோ பகவான் விட்டுட்டான்னா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுறது இத்தனை நாள் காலை பிடிச்சுட்டு இருந்தோம் நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை பார்த்துட்டு இவன் வாண்டான் இவனுக்கு அருகதையே இல்லை இந்த பதவி அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிப்பிட்டான் பகவான்னா முதல்ல பயம் வந்துடும் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. பீத்தியா அத்தியவ இன்னைக்கே இமம் இமம்னா தன்னை சொல்லிக்கிறார் இந்த ஜனம் நஷ்டம் இது வித்தி நாசம் அடைஞ்சாச்சுன்னு நீ தீர்மானம் பண்ணிக்கோ நான் க்ளோஸ்ன்னு நீ தீர்மானம் பண்ணிக்கோ ஏன்னா எனக்கு வேற யாரும் கிடையாது போய் சரண அடையறதுக்கு அதுக்கு அர்த்தாந்திர நியாசம் கிராமோ கிருண்ணாதி கிம்னோ கிம்னோன்னா என்ன ஏத்துக்குமான்னு இந்த கிராமம் மாத்ரா நிரஸ்தம் அம்மாவனால நிரஸ்தம் தள்ளப்பட்ட வெளியேற்றப்பட்ட அஹித தனயம் நல்ல பிள்ளை இவன் போய் போருக்கு கிளம்பட்டோம்னு சொல்லி வந்து கத்திய தூக்கிட்டு போற பையனை பத்தி இங்க பேசல படிக்க போற பையனை பத்தி பேசல இங்க அஹித தனயம்ங்கிறார் ஹிதமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை அம்மா வாண்டான ஒதுக்கிட்டான்னா அம்மான்னு இங்க போடுறாரு சக்தி இல்லாத பேச முடியலங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அம்பாளுக்கு வந்து புருஷகார பூதைன்னு பேரு அம்பாளுக்கு லக்ஷ்மிக்கு ஏன்னா பகவான் வந்து நித்தும் அவனுக்கு ஆயிரம் தொட்டு பிரச்சனை இருக்கு பக்தர்களோட பிரச்சனைய வந்து பார்க்க முடியுமா என்ன அம்பாள் வந்து என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கரெக்டான சமயமா பார்த்து பகவானுக்கு எடுத்து சொல்லுவாளா இந்த பாரதிமன் இருக்கான் காத்துன்னு இருக்கான் அவனுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாளா அதனால அவதான் பண்ணுவோம் எல்லாத்தையும் அதனால தாயாருக்குதான் அங்க வந்து ஒசத்தி அதே போல இங்க வந்து சக்தி வேணும் நமக்கு சக்திகிட்ட சரணம் அடைஞ்சிட்டோம்னா அவ பார்த்துப்போம் சிவனை மாத்ரா நிரஸ்தம்ங்கிறீங்க ஏன்னா மாதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதேய நீயும் தேம்பர் வித்தைய சொல்றச்சே அம்மா போல அடகாக்குறவ அப்பா வந்து நீ இத பண்ணணும் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கா பேசக்கூடியவர் அப்பா வேற அம்மாதான் வந்து ரட்சிக்கிறவ அவளே இல்லைன்னு சொல்லிவிட்டா வச்சுக்கோ என்ன பண்றது இங்க வந்து பகவான வந்து அம்மாவா பாக்குறார் அவர் மாத்ரா நிரஸ்தம் அஹித தனயம் ஹிதமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அம்மாவினால ஒதுக்கப்பட்டவன் கிராமகா கிண்ணு கிருண்ணாதி இந்த கிராமம் என்ன எடுத்து வளர்க்குமா என்ன வளர்க்காது தீர்மானம் அது இல்ல ஒண்ணும் பெருசா இல்ல வியாக்கியானத்துல வெறும் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்காரு ஆலோச்சியைவம் மயி யதி பவான் நாத தோஷான் அனந்தானு அஸ்மத் பாதாசிரயண பதவியும் ந அர்ஹதி இது க்ஷிபேன் மம மாம் அத்யைவ இமம் சரண விரகாது வித்தி பீத்தியைவ நஷ்டம் கிராமோ கிருண்ணாதி அஹித தனயம் கிண்ணு மாத்ரா நிரஸ்தம் கிட்டமா